இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, இப்போ பயம்ன்ற உணர்வுன்னு எனக்கு வருதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னா, ஒரு டார்ச் வச்சுட்டேன்னா எனக்கு பயம் போயிடும், அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அதே எனக்கு கோவம் உணர்வு வருது. இப்போ நான் ஒரு பிரபாகமாக இருக்கிறேன், நான் கோவத்தை கூட்டிகிட்டு போயிடுறேன். இப்போ புறச்சூழல் அதெல்லாம் மாறுது. இப்போ எனக்கு எதிர்க்கிறவங்க வந்து ஒரே முறை எடுத்துக்க போகிறது இல்லாத, இப்போ பயத்தை வந்து அனுபவிக்கிறவன் நான் தான், அவன் கோவம் வந்து என்னை சுற்றி இருக்கவங்களையும் மாற்றுது. ஸோ இது மாதிரி சூழலை நான் எப்படி இதை வந்து அது என்ன கேட்டால், கோபம் வந்துச்சுன்னா கோபத்துக்கான காரணமான சூழ்நிலையை இங்கே நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த புரிதல் வந்து நமக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும். கோபத்தினால பல நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அட்டாச் ஆனதுனால தான் தப்பு நடக்கும். இந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிதானம்னு ஒன்று வந்துடும். என்னென்னா, நமக்கு காரியமாக வீரியமானு பார்ப்போம். காரியம்தான் முக்கியம், நம்மளை நிரூபிக்க வேண்டியது முக்கியம் இல்லை. கோபத்தினால பல பேர் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க தெரியுங்களா, அது சாதனையாக மாற்றலாம் நம்ம. இப்போ வந்து சின்ன வயசில் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும், அவன் என்ன பண்ண, வாழ்ந்து காட்டுறேன், நான் எப்படி நிரூபிக்கிறேன்னு வச்சு அந்த அவமானத்தை ஒரு விதையாக வச்சு அவமானத்தை பயன்படுத்தி வெளியில் செயல்பட்டு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்படி அவமானப்பட்டுட்டானே, அவமானத்தோடு போராடினாங்கன்னு வச்சுங்க, அவன் சூசைட் பண்ணிடுவாங்க. நீ உள்ளே போராடினீங்கன்னா சூசைடு, வெளியே செயல்பட்டீங்கன்னா வெற்றி. ஸோ கோபத்தை வந்து காட்டுற விதம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம வந்து நிதானமாக செயல்படும் போது அது ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணு. நன்றி.